வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் போர்ட். நான் உங்க விக்கியன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக், ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக். ஸோ செக் பண்ணும்போது தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்விட்டரில் செக் பண்ணேன், அப்டேட் எதுவுமே இல்லை. ஓ அப்டேட் இல்லை போல. ஸோ அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டாங்க என்னென்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் யூடியூப்பில் பார்த்தா ஆல்ரெடி ஸ்னீக் பீக்கை ஃபிட் ஆச்சு. ஸோ ஸ்னீக் பீக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்னீக் பீக் லேட்டராக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர் அது விஷயம் என்ன, டீட்டெயில் என்னன்ற ஒரு விஷயம் தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். அவன் ஜஸ்ட் என்டர் த ஃபீனிக்ஸ். ஸோ என்டர் த ட்ராகன் ப்ரூஸ்லி கூட கேள்விப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேசிஸ் அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்டர் த ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு காமிக் ஒன்று வந்திருக்கு. அது வந்து அவெஞ்சர்ஸ் என்டர் த ஃபீனிக்ஸ் ஆட்ஸ் பிளாக் நைட் டாக்டர் டூம் மோர் டு த மிக்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளாக் நைட் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அதாவது எட்டர்னல்ஸில் வர பிளாக் நைட்டு தான் இங்கே குறிப்பிட்றாங்க நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இப்போ எட்டர்னல்ஸ் வந்து வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, அடுத்த மாதம் எட்டர்னல்ஸ் ரிலீஸ் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே எட்டர்னல்ஸோட ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் இருக்கிற மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து, அதாவது மொத்தம் 11 கேரக்டர் கிட்டே வருது. ஸோ எல்லாத்தையும் ஒரே அடியாக எபிகஸில் போட்டு ஜம்ப் பண்ணாமல் ஒரு சில கேரக்டர்ஸை ஃப்ரீயாக வெளியில் ஆல்ரெடி ப்ரீ ரெஜிஸ்டர்ட் பண்ணுற மாதிரி ப்ரீ ரிலீஸ் அப்படியும் கேரக்டர்ஸை நிறைய பண்ணி விடுறாங்க. ஸோ மேபி பிளாக் நைட்டை எடுத்தோன்னும் இந்த ஒரு பேஸ் லுக்லேயே மேபி கொண்டு வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நார்மலாக வழக்கம் போல் நம்ம நெட்மார்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற ஒரு அப்டேட்னா எல்லா கேரக்டர்ஸையும் எல்லா யூனிஃபார்ம்ஸையும் கொண்டு வர மாட்டாங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து டாக்டர் டூ பிளாக் நைட் அண்ட் மோர் நியூ காம்பேட்டன்ஸ். ஓகே காம்பேட்டன்ஸ் அண்ட் இன்டூ த டோர்னமெண்ட் டு பிகம் த நியூ ஹோஸ்ட் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ். ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பற்றின என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கண் முன்னாடி பார்த்துட்ருக்கலாம். ஸோ இஃப் த ப்ரெமிசஸ் சவுண்ட்ஸ் சார்ட் ஆஃப் ஃபெமிலியர், இட்ஸ் நாட் அன்லைக் த சோ கால்ட் ஃபீனிக்ஸ் ஃபைன். அதாவது இந்த ஃபீனிக்ஸ் ஃபைன் ஒரு அப்டேட் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு, அந்த காமிக் ஒன்று கிடையாது. அதாவது நம்ம சைக்ளோப்ஸ் டியர் 3 கொடுத்தாங்க இல்லைங்களா, கொலோசஸ் இவங்கெல்லாம் அப்டேட் ஆனாங்க இல்லைங்களா, அந்த அப்டேட் அந்த விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் லிமிடெட் சீரீஸ் ஓட வந்த விஷயம். இது வந்து யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபீனிக்ஸ் ஃபை அந்த அப்டேட்டில் யாருக்கெல்லாம் ஃபீனிக்ஸ் யூனிஃபார்ம் கிடச்சதோ அதே கேரக்டர்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீனிக்ஸ் ஃபை அந்த காமிக் ரன் அப்படியே முடிஞ்சு அதை ஓரம் கட்டிட்டு, அதாவது அந்த காமிக் சீரீஸ் இல்லாமல் என்டர் த ஃபீனிக்ஸ் அவெஞ்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து கேப்டன் அமெரிக்கா, ஷீ ஹல்க், வுல்வரின், ஷாங்ஷி, பிளாக் பேன்தர் அண்ட் அதுக்கப்புறம் நேமோர். ஸோ நேமரும் இருக்கார், பட் நம்ம வழக்கம் போல் நம்ம நெட் மார்பில் எப்படி பண்ணுவாங்க தெரியல. இது கிட்டத்தட்ட மியூட்டன்ட்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரே ஒரு அப்டேட் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. மேக்ஸிமம் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வெனமோட டயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு, பட் அது இருக்கா இல்லையா, மேபி மிட் மந்த்தில் ரெண்டு யூனிஃபார்ம்ஸை கொண்டு வர சான்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பீக்ன்ற ஒரு கேரக்டரை கொண்டு வர சான்ஸ் இருக்குது. வழக்கம் போல் யூனிஃபார்ம் கார்னேச்சர் எனக்கு மேபி கொண்டு வர சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மியூட்டன்ட் மிக்ஸ் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஏன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஸ்னீக் பீக்கை தான் ஃபஸ்ட்டு ஸ்னீக் பீக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஷீல்டு, ஸோ கண்டிப்பாக நல்ல வேலை நான் டியர் 3 கேப்டன் அமெரிக்கா வச்சுருக்கேன் ரொம்ப காலங்களாக. அதாவது கிட்டத்தட்ட என்னோடய ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் டியர் 3 அவர் தான். ஸோ நீங்களும் உங்களோட ஃபஸ்ட்டு செகண்ட் டியர் 3 யாருன்றத கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்வரன். ஸோ உள்வரன் எப்பவுமே ரொம்ப பெட்டர் கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம், பட் கடைசியில் எப்படி பார்த்தாலும் ஒரு பிவிபி, அதாவது பிவிபிக்கு மட்டுமே தகுந்த ஒரு யூனிஃபார்மை கொடுத்துட்டு அதையும் யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு தான் நம்ம உள்வரின ஸ்டாஃப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் இருக்கார் அண்ட் அப்படியே சைடில் நேமர் இருக்கார் அண்ட் பிளாக் பேன்தரும் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீஹல்க் இருக்காங்க அண்ட் ஷாங்ஷி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து ஷாங்ஷி வி திங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க, மேபி அது வந்து அயன் ஃபிஸ்ட் இல்லை வேறு யாராவது கூட இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இப்போ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நான் அட்ஜஸ்ட் படிச்சிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோகி கைஸ் இந்த ஸ்டோரி லைன்ஸ், ஓகே கைஸ் இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி வந்து 616 நடக்குது. ஸோ புரோட்டோகனைஸ் வழக்கம் போல் அவெஞ்சர்ஸ் அண்ட் ஆண்டகனைஸ் வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை மேபி இருக்கலாம், பட் ஃபர்தராக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் வக்காண்டா, அமெரிக்கன் ஈகிள், அவெஞ்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேன்தர், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், அஃப்கோர்ஸ் ஷீ ஹல்க், அப்புறம் பிளாக் நைட், டாக்டர் டூம், எக்கோ, ஹாவர்ட் த டக், லூகேஜ், கிங் நேமோர், மேன் கிங், மூன் கேர்ள், டைனோசரும் சேர்ந்து அண்ட் ஈவில் டைனோசர், த ஆர்க், ரெட் விடோ, ஷாங்ஷி, ஷானா த ஷீ டெவில் அண்ட் சபு சபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட்ரன் சுப்ரீம் ஆஃப் அமெரிக்கா, ஓகே ஹைபீரியன் அண்ட் நைட் ஹாக் அண்ட் வால்கேரி கூட தான், ஜேன் ஃபாஸ்டர், வால்கேரி அண்ட் வுல்வரின். ஸோ இவங்க தான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக இங்கே வந்து அவங்க
ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்க்கலாம் இந்த அப்டேட்டில் வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக லேண்ட் பண்ணுறாங்களா என்னென்ட்டு. அதுவும் இல்லாமல் முக்கியமான நெட் மார்டர் வந்து இதுக்கு அடுத்து வர வர அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்டேட்ஸ் தான் வருது. ஸோ நல்லா காசு கறக்கணும் அண்ட் நம்மக்கிட்ட கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணால் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிறது வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்ட்டு. ஸோ பிளாக் ஃப்ரைடே வந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் நவம்பர் நினைக்கிறேன், நவம்பரில் மேக்ஸிமம் வந்தால் கூட உங்களுக்கு யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஐ மீன் வழக்கமாக பர்ச்சேஸ் பண்ணுறதை விட பிளாக் ஃப்ரைடேல நிறைய பேர் சேர்த்து வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உடனே அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேன் படமும் வருது. ஸோ ஸ்பைடர்மேனில் சினிஸ்டர் சிக்ஸை மொத்தமாக கொண்டு வராங்க. ஸோ அதிலே எவ்வளோ யூனிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நடந்த இந்த அப்டேட்டோட விஷயங்கள் இதுதான். ஸோ வாங்க நம்ம ஃபைனலாக ஸ்னீக் பீக்கையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம அந்த ஸ்னீக் பீக் வந்து பார்த்தாச்சு. ஸோ அது ஸ்னீக் பீக் தான், அதாவது இடிமேலேருந்து உள்ளே வெடிச்சு வந்து அந்த ஷீல்டு வந்து விழுது. ஸோ அந்த ஷீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட அந்த சிம்பிள் இருக்குது. ஸோ ஓகே, அக்டோபர் ஸ்னீக் பீக் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணிடலாம், ஆக்சுவலாக ஃபேஸ்புக் ட்விட்டர் எதுவுமே வந்து நம்ம அந்த சோஷியல் மீடியாஸ் நேற்று நைட்லேயே நியூஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வாட்ஸ்அப் வந்து கொண்டு மேக்ஸிமம் எல்லாமே அவ்வளோவா ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது. அன்னைக்கால பரவாயில்ல, எதுவும் சரியாயிட்டு இருக்கல, பட் அவங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாமல் ஸோ கேம் அண்ட் யூடியூப்பில் மட்டும் தான் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன அப்படி சிஎம் ஃபேர்மேன் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். Phoenix Force has returned to find new host. Okay, welcome up to the As many superheroes and supervillains alike compete to gain the enormous power of the Phoenix Force, this superhero has decided to join the fray to protect the power from falling into the hands of evil. Okay, so அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வரப்போகிற ஏதோ ஒரு நாளில் வந்து அவருக்கு வந்து ஒரு அனிவர்சரி வந்து நினைக்கிறேன், ஆக்சுவலி 80th அனிவர்சரின்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு சமர்ப்பிக்கிற ஒரு விஷயமா இந்த அப்டேட்டில் அவருக்கு ஒரு யூனிஃபார்மும் கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் மீ த ஹாவர்ட் டக். ஆமாம், ஆஃப்கோர்ஸ் ஹாவர்ட் டக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் போர்ஸ் அந்த நான் முன்னாடியே படித்த அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் ரெட் விடோ அப்படின்ற ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்களும் இவங்க தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் குழம்பி தள்ளிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கேமில் ஓகே இந்த அப்டேட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ ஓகே, இதுவும் நானும் தான் நினச்சேன், ஏன்னா நம்ம ஜீன் கிரேக்கு ஒரு யூனிஃபார்ம் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் டியர் 3 பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ராஸ்டரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கலாம். பட் ஜீன் கிரே வந்து இந்த முறை ஆக்சுவலாக ஜீன் கிரேயோட பவர் ஆக்சுவலாக அவங்க வந்து மார்வல் கேர்ள். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு தெரிய தெரியாது, ஜீன் கிரே ஜீன் கிரே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜீன் கிரேன்றது ஆக்சுவல் நேம் மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட இப்போ ஸ்ட்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம்னு கூப்பிடுவாங்க, சைக்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸ் கூப்பிடுவாங்க, உள்வரினும் அதே மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாங்க. பட் அந்த ஜீன் கிரே ஆக்சுவலாக அவங்க அந்த மார்வல் கேர்ள்ன்றது தான் பேர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்கே பேர் போனாங்க பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே மட்டும்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அப்டேட்டில் வந்து ஜீன் கிரேக்கு எதுவுமே கிடையாது, லாஸ்ட்டாக ஃபீனிக்ஸ் ஃபைக்கு வந்த அதே கதை தான். ஸோ உள்வரின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பார் ஃபீனிக்ஸ் ஃபைல. எனக்கு தெரிஞ்சது அந்தளவுக்கு நல்ல லுக்கு மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் கூஃபியாக இருக்க மாதிரி இருக்குது அந்த கண்ணில் இருக்க அந்த ஸ்கேல்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான். மேபி அது கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி அனிமேஷனில் அவங்க விடும்போது பர்ஃபெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோர்ஸ் தான் அந்த என்டர் த ஃபீனிக்ஸோட அந்த ஹாஸ்ட் மெம்பர்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள். பட் உள்வரின் வந்து சும்மா சொல்லக்கூடாது, இதில் வந்து அந்த லுக்கு நல்லா பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ வழக்கம் போல் இந்த டீமையும் நம்ம லீடர் கேப்டன் அமெரிக்கா இருக்கும்போது வேறு யார் லீட் பண்ணுவார், கேப்டன் அமெரிக்கா தான் லீட் பண்ணிட்டு கொண்டு போகிறாரு. ஸோ ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோவோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஓகே அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் மேக் ஷூர் உங்கள் ஃப்ரீ டைமில் மேலே தெரியுற இந்த வீடியோஸை செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அண்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இல்லைனாலும் சஜஷனில் நம்ம சேனல் வந்து சேரும். ஸோ ரொம்ப நன்றி, ஸ்டே சேஃப் கைஸ், ஹேவ் ஃபன், நன்றி.